வணக்கம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை வச்சு, கருவேப்பிலை வந்து ரொம்ப அதில் வந்து சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம இதை வச்சு அதே டைமில் பெண்களுக்கு முடி வளர எல்லாத்துக்குமே உதவியாக இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஒரு இட்லி பொடி செய்ய போகிறோம், கருவேப்பிலை பொடி. இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா எடுத்துக்கிட்டு இதை நல்லா ஆஞ்சிக்கணும். ஆஞ்சிட்டு இதை வந்து கழுவி அலசி ஒரு அப்படியே அப்படியே நம்ம லைட்டாக உணர வச்சுக்கணும். உணர வச்சு எடுத்துகிட்டு வரோம். இப்போ நான் கருவேப்பிலை வந்து கீரை மாதிரி கிடையாது, இது ஆயிடுறது ஈஸி தான். அப்படியே இப்படி இப்படி உருவி உருவி எடுக்க வேண்டியது தான். இப்படி பிடிச்சி அப்படி அப்படியே உருவி எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ இந்த கருவேப்பிலையில் அதிகமாக அயன் சத்து இருக்குது, இதனால் வந்து இதை நம்ம நிறைய உணவுப் பொருளை சேர்த்துக்கிறோம். ஆனால் நம்ம டெய்லி சேர்த்தாலும் அதை ஒதுக்கிட்டு தான் சாப்பிட்றோம். இது மாதிரி பொடியாக அரைச்சிட்டோம்னா நம்ம அதை தனியாக ஒதுக்கிட்டு சாப்பிட தேவையில்ல, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதை யாரும் இப்போ பிள்ளைங்க கூட ஒதுக்க மாட்டாங்க. இதை வந்து ஒரு இட்லி பொடியாக செய்ய போகிறோம். கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சி வச்சிக்கின்னு இது மாதிரி எடுத்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அலசிக்கணும். நல்லா அலசி இதை நல்லா வடிஞ்சதும் இதை வந்து வானல்ல வதக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வடியட்டும். இப்போ இந்த கருவேப்பிலை பொடியில் இந்த நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கிறதால இதை நிறைய பேர் ஒதுக்கிடுறாங்க. குழந்தைங்க சுத்தமாக இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்களே. இப்போ இதை நம்ம அவங்களுக்கு வந்து இது எடுத்துகிட்டு சாப்பிடாத அளவுக்கு பொடியாக செஞ்சிட்டோம்னா அவங்க இட்லிக்கு தோசைக்கெலாம் பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை வந்து ஒரு அவசரத்துக்கு கூட வந்து சாதத்தில் கூட கொஞ்சம் நெய் ஊற்றி போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம வந்து எல்லாம் டைஜஷன் ஆகிற பொருள் தான் வச்சுருக்குறோம். கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். இதை நல்லா வறுத்துக்கணும். இந்த இப்போ ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வறுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், இதையும் வறுத்துக்கணும். மிளகு, இது வந்து பெருங்காய பொடி, பெருங்காயத்தூள், இதையும் வறுத்துக்கணும். எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன், இதையும் இப்படி ஒரு வறு வறுத்துக்கணும். இந்த கருவேப்பிலை இருக்குது பாருங்களா, அதை வந்து நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதை நல்லா ஆஞ்சிட்டு அதில் எதனா பூச்சி கீச்சி இருக்குதான்னு பார்த்துட்டு அதை வந்து நல்லா அலசிக்கணும். அலசிட்டு இது மாதிரி ஒரு வடிகட்டுறதை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதை பாருங்கள் நல்லா காய வைக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வடிஞ்சிட்டாலே போதும், தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம அதை வானலில் போட்டு பரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியோடு சேர்ந்தால் இந்த பொடி சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு இப்போ அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க. இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து முதல்ல வறுத்துக்கணும். மாதிரி வறுத்துக்கணும். இப்போ வந்து இதை எடுத்துட்டு அடுத்தது ஒன்று ஒன்றா வறுத்துக்கும். இந்த மிளகு மிளகு சீரகம் இதை அப்படியே வறுத்துக்கும். இந்த காஞ்ச மிளகாயும் இதில் காம்பை எடுத்துட்டு இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுருக்கோம். அது கூட இந்த பூண்டை சேர்த்துக்கணும்.
மீன் எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம அழகாக வந்து இதை வந்து தண்ணியிலேருந்து வடித்து வச்சுருக்குறோம். தண்ணி இருந்ததுன்னா இந்த தூள் வந்து கரெக்டான பதத்துக்கு வராது. அதனால் இதை வந்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு அதை நல்லா உலர வைக்கணும். தண்ணி வடிஞ்சு நல்லா உலரணும். இந்த மாதிரி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை தனித்தனியாக நிற்கணும். அப்போ தான் மிக்சியில் போட்டால் மையும், இல்லைன்னா மையாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் வச்சிடுறேன் நான். இப்பயே தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. உப்பு போட்டது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், வதக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த கருவேப்பிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிதுங்களா? இந்த மாதிரி இருக்கணும் கருவேப்பிலை. நம்ம தண்ணியில் போட்டாலும் அதை நல்லா தண்ணி நல்லா வடித்து அது ஒரு அளவுக்கு வளர வச்சு அதுக்கப்புறம் வானலில் போட்டு இது பண்ணக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும் கருவேப்பிலை. தெரிதுங்களா? அது மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டோம் பாருங்கள். கடலை பருப்பு, பூண்டு, உப்பு, மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் இப்படி வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ இந்த கடலை பருப்பும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து காட்டுறோம். இதை இப்போ வந்து ஜாடியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியிலேருந்து இந்த அரைச்ச பொடியை எடுத்து மாற்றிக்க வேண்டியது இது பாருங்கள். இந்த தூளை பாருங்கள் எவ்வளோ பச்சையாக நல்லா கலராக இருக்குது. இது வந்து இந்த கருவேப்பிலை பொடி நம்ம வந்து நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடலாம். இதை வந்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு அவசரத்துக்கு சாதம் சாப்பிட்றதுக்கு கூட கடுகு போட்டு தாளித்து அதில் நல்லெண்ணெய் போட்டு இந்த பொடி ரவை போட்டு அப்படியே சாதத்தை போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை பொடி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.